ஒரு மலை மேல ஆஞ்சநேயர் சுவாமி உட்கார்ந்துகிட்டு, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தவம் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அப்போ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆஞ்சநேயர் சுவாமி கண்ணை திறந்து இப்படி சொன்னாரு, கூடிய சீக்கிரம் ஸ்ரீராம நவமி வரப்போகுது. அன்னைக்குதான் ஸ்ரீராமரோட பிறந்த நாள் வருது. அன்னைக்குதான் ஸ்ரீராமருக்கு கல்யாணமும் நடந்தது. ஆனா என்னுடைய துரதிருஷ்டம், சுவாமியோட கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. அந்த நேரத்துல எனக்கும் சுவாமிக்கும் அறிமுகமே கிடையாது. இப்படி ஆஞ்சநேயர் சுவாமி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு முனிவர் வந்தாரு. முனிவர் ஆஞ்சநேயர் சுவாமி கிட்ட இப்படி சொன்னாரு, என்ன ஆஞ்சநேயா, ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கியே, என்ன நடந்தது? கூடிய சீக்கிரம் ஸ்ரீராம நவமி வரப்போகுது. உண்மைய சொல்லணும்னா சுவாமியோட கல்யாணத்தை என் கண்ணால நான் பார்த்ததில்ல. அதை நினைச்சிதான் கவலையா இருக்க முனிவரு. அப்படின்னா இன்னொரு தடவை உன் கையாலேயே சுவாமிக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடு. நீ மட்டும் இல்லை, நிறைய தேவர்கள் கூட சுவாமியோட கல்யாணத்தை பக்கத்துல இருந்து பார்க்க முடியலன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. நீ கல்யாணம் பண்ணி வச்சினா அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறிடும். சரி, நான் உடனே அயோத்தியாவுக்கு போய் சுவாமி கிட்ட இதை சொல்றேன். இங்க பாரு ஆஞ்சநேயா, உன்னுடைய சுவாமி அயோத்தியில இல்லை. சீதா தேவியோட கோரிக்கையின்படி அவரு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ அங்க போய் அவரை பாரு. இப்படி முனிவர் சொன்னதுனால ஆஞ்சநேயர் சுவாமி அந்த மலைக்கு பக்கத்துல இருந்த காட்டுல ராமர் ஏற்பாடு செஞ்சு வச்ச ஒரு குடிசை கிட்ட போனாரு. ஜெய் ஸ்ரீராம், உங்களை தரிசிக்கும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது சுவாமி. அனுமான், நீ எப்படி இங்க? நீ வந்த காரணம் என்ன? சுவாமி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். அதுக்கு நீங்களும் அப்புறம் சீதா அன்னையும் கண்டிப்பா ஒத்துக்கணும். என்ன விஷயம் ஆஞ்சநேயா, நீ எங்க கிட்ட என்ன சொல்லலான்னு நினைக்கிற? சுவாமி, நான் உங்க கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் மட்டும் இல்ல, பல தேவர்களும் உங்க கல்யாணத்தை பார்க்க முடியல. அதுக்கு இப்போ என்ன செய்ய போற ஹனுமான்? நான் வரப்போற ஸ்ரீராம நவமி அன்னைக்கு உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். தயவு செஞ்சு நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும். இப்படி ஆஞ்சநேயர் சுவாமி கேட்டதுனால ஸ்ரீராமரும் சீதா தேவியும் இப்படி சொன்னாங்க. உன் விருப்பத்தை நான் எப்பவும் மறுத்ததில்ல ஹனுமான். ஆமா ஹனுமான், நீ எங்க பையன் மாதிரி. உன்னோட விருப்பத்தை நாங்க எப்பவும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். உன்னோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரிங்க சுவாமி, நான் இப்பவே மூன்று உலகத்துக்கும் போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி ஸ்ரீராமரும் சீதா தேவியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி தேவர்கள் எல்லாரையுமே அழைக்கலாம்னு நினைச்சாரு. நினைச்ச மாதிரியே தேவர்களை அழைக்கிறதுக்காக கிளம்பி போனாரு. இப்படி ஆஞ்சநேய சுவாமி மேகங்களுக்கு இடையே பறந்து போகும்போது அங்க நாரதரை பார்த்தாரு. நாராயணா 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 நாராயணா, வணங்குகிறேன் முனிவரே, நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது என்னையா, எனக்காக ஏதாவது வேலை வச்சிருக்கிறியா ஆஞ்சநேயா? இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நான் என்னுடைய சுவாமிக்கும் அப்படியே சீதா அன்னைக்கும் திருமணம் நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களை அழைக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஆஞ்சநேயா, நீ சொல்றது உண்மைதானா? மறுபடியும் ராமரோட கல்யாணம் நடக்க போகுதா? எப்பவோ கிரேதா யுகத்துல தசரதனோட வீட்டுல கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தப்போ ஒரு சாதாரண மனுஷனோட உருவத்துல அந்த கல்யாண மண்டபத்துக்கு போனேன். மக்களோட மக்களா நின்னு கல்யாணத்தை நான் பார்த்தேன். மறுபடியும் அந்த கல்யாணத்தை பார்க்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்டிப்பா வந்துடுறேன் ஆஞ்சநேயா. இப்படி ஆஞ்சநேய சுவாமி நாரதர கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு அங்கிருந்து கைலாசத்துக்கு கிளம்பி போனாரு. கைலாச வாசல் கிட்ட விநாயகரும் கார்த்திகேயரும் ஒரு பந்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ ஆஞ்சநேயரா,
சுவாமி, உங்க வருகைக்கு நன்றி. சுவாமி, உங்க வருகைக்கான காரணம் என்ன? என்னுடைய வருகைக்கு என்ன காரணங்கிறத சிவன் முன்னாடியே நான் தெரியப்படுத்துறேன். நீங்களும் என் கூட வாங்க. இப்படி ஆஞ்சநேயரும் விநாயகரும் கார்த்திகேயரும் கைலாசத்துல தவ செஞ்சுக்கிட்டு இருந்த மகா சிவன் கிட்ட போனாங்க. ஆஞ்சநேயா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா கைலாயம் வந்திருக்க, உன் வருகைக்கு என்ன காரணம்? சுவாமி, வரப்போற ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். அட, அப்படியா? சீதாராமருக்கு கல்யாணம் நடக்க போகுதா? சீதாராமர் கல்யாணம் எப்ப நடந்தாலும் அது ரொம்பவே அருமையா இருக்கும். அந்த கல்யாணத்தை கண்டு மகிழ ரெண்டு கண்களும் பத்தாது. எப்பவோ பிரேதாயுகத்துல அவங்களோட கல்யாணத்தை நான் பார்த்தேன். மறுபடியும் இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க கல்யாணத்தை பார்க்குற அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. எனக்கும் கல்யாணத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஆமாம் அண்ணே, எனக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. நாங்கள் நிச்சயமாக வந்து வாழ்த்துறோம் அப்படின்னு சிவ குடும்பம் சொன்னதுனால ஆஞ்சநேயர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீராமரோட குடிசைக்கு போனார். சுவாமி, நான் தேவர்கள் எல்லாரையுமே அழைச்சிருக்கேன். அவங்க எல்லாருமே உங்கள் கல்யாணத்தை பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இருந்தே நான் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். நீங்கள் அனுமதி கொடுங்க, நான் வேலைகளை ஆரம்பிக்க போகிறேன். இப்படி ஸ்ரீராமர் அனுமதி கொடுத்ததுனால ஆஞ்சநேயர் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். அந்த குடிசைக்கு முன்னாடி இருந்த காலி இடத்துல கல்யாண மேடைய பூக்களால ஏற்பாடு செஞ்சாரு ஆஞ்சநேயர். அப்படியே ஓமகுண்டத்தை கூட அவர் ஏற்பாடு செஞ்சாரு. ஸ்ரீராம நவமி நாளும் அன்னைக்கு வந்துருச்சு. முதல்ல ஆஞ்சநேயர் சுவாமி ஸ்ரீராமர் கிட்ட போய் இப்படி சொன்னாரு. சுவாமி, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தா உங்களுடைய பக்தனா நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப நன்றி ஆஞ்சநேயா. நீ என் கூட இருந்தா நான் எப்பவும் மகிழ்ச்சியா தான் இருப்பேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சுவாமி போய் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ விருந்தாளிங்க அங்க வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. முதல்ல சிவ குடும்பம் அங்க வந்தாங்க. மகாதேவா, உங்களை வணங்குகிறேன். அம்மா பார்வதி, உங்களுக்கு வணக்கம். இப்படி ஸ்ரீராமனும் சீதாதேவியும் மகா சிவனையும் அப்படியே பார்வதி தேவியையும் வரவேற்றாங்க. அப்படியே விநாயகரையும் கார்த்திகேயரும் கூட வரவேற்றாங்க. சீதா, இன்னைக்கு நானே என் கையால உனக்கு அலங்காரம் செஞ்சு விடுறேன். உன்னை கல்யாண பொண்ணா ஆக்குற பொறுப்பு என்னுடையது. அப்படின்னா நான் ஸ்ரீராமரை தயார் பண்றேன். அதுக்குள்ள கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் போய் செஞ்சிடுறேன். அப்படின்னா நானும் தம்பியும் சேர்ந்து கல்யாணத்துல மங்கள வாத்தியங்களை இசைக்கிறோம். இப்படி கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரீராமரும் சீதாதேவியும் நல்லா தயாராகி கல்யாண மேடைக்கு வந்தாங்க. அப்புறம் ராமரும் சீதாதேவியும் கல்யாண மன மேல உக்காந்தாங்க. அப்போ நாரதர் என்னன்னா ஐயரா மாறிட்டாரு. இந்த காட்சியை பாக்கிறதுக்காகத்தான் நான் ரொம்ப வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரல. உன்னாலதான் எங்களுக்கும் கூட எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு ஆஞ்சநேயா. இப்படி நாரதர் சாஸ்திரப்படி இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஸ்ரீராமா, இந்த தாலி எடுத்து சீதா தேவிக்கு கட்டி விடுங்க. அப்போ ஸ்ரீராமர் சீதா தேவி கழுத்துல தாலிய கட்டினாரு. அங்கிருந்த தேவர்கள் எல்லாரும் அச்சுதைய போட்டாங்க. அப்புறம் விநாயகரும் கார்த்திகேயரும் மங்கள வாத்தியத்தை வாசிச்சாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சத்தமா கோஷம் போட்டாரு. மகா சிவன், பார்வதி தேவி, விநாயகர், கார்த்திகேயர், அப்புறம் நாரதர் கல்யாணத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஸ்ரீராமரும் சீதா தேவியும் மகா சிவன் மற்றும் பார்வதி தேவி கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. ஆதி தம்பதிகளான உங்க முன்னாடி எங்க கல்யாணம் நடந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்களை வாழ்த்துங்க. சீதையும் ராமரும் சிறந்த தம்பதிகள். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு யார் உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சிறந்ததாவே நடக்கும். எந்த பெண் சௌபாகியத்தை வேண்டிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா
சீதாராமரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அவங்களுக்கு நான் சௌபாகியத்தை வழங்குவேன். இப்படி மகாசிவனும் பார்வதி தேவியும் ஸ்ரீராமரையும் அப்படியே சீதா தேவியையும் ஆசிர்வதிச்சாங்க. நான் கைலாசத்துல இருந்து எத்தனையோ வகையான இனிப்புங்களை என் கையாலேயே தயார் செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்வதி தேவி அவங்க தயார் செஞ்ச லட்டுக்களை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்படியே ஆஞ்சநேயர் சுவாமி சீதாராமர் கிட்ட போய் இப்படி சொன்னாரு. பல வருடங்களா உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் சுவாமி. இத்தனை நாளுக்கு அப்புறமா என் கனவு நிறைவேறி இருக்கு. என் கனவை நிறைவேற்றினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. இப்படி ஆஞ்சநேயர் சுவாமி சீதாராமர் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. இப்படிதான் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சீதாராமரோட கல்யாணம் கோலாகலமா கொண்டாடப்படுது. ஒரு நாள் சீதா தேவி மறுபடியும் காட்டுக்கு போய் ராமர் கூட சில நாட்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதே விஷயத்த சீதையும் ராமர் கிட்ட சொன்னாங்க. ராமரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே ஸ்ரீராமரும் சீதையையும் ஆஞ்சநேயரையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்கு கிளம்பினாரு. ஸ்ரீராமர் ஆணையிட்டதுனால ஆஞ்சநேயர் ஒரு குடிசைய கட்டினாரு. ஆஞ்சநேயா, இந்த குடிசைய நீ ரொம்ப அழகா கட்டியிருக்க. எல்லாம் சுவாமியோட கருணை தான் தாயே. ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்களும் சுவாமியும் குடிசைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. அதுக்குள்ள நான் உங்க ரெண்டு பேருக்காகவும் இனிப்பான பழங்களை பறிச்சுக்கிட்டு வர்றேன். அப்படி ஆஞ்சநேயர் இனிப்பான பழங்களுக்காக காடு முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீராமரும் சீதையும் சேர்ந்து அந்த குடிசையில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சீதா, மறுபடியும் நீ இந்த காட்டுக்கு வரணும்னு எதுக்காக ஆசைப்பட்ட? நாம காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த பச்சை பசேல் இருக்கிற காட்டுக்கு நடுவுல விலங்குகளுக்கு நடுவுல உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா விதி காரணத்தினால எவ்வளவோ கஷ்டத்தை நாம சந்திச்சிட்டோம். அதனாலதான் மறுபடியும் நான் காட்டுக்கு வந்தேன். இந்த தடவையாவது இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இங்க சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சுவாமி. அப்படி ஸ்ரீராமரும் சீதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர் காடு முழுக்க சுத்தி திரிஞ்சு இனிப்பான பழங்களை எல்லாத்தையுமே ஒரு கூடையில போட்டு எடுத்து அவங்க கிட்ட வந்தாங்க. ஆஞ்சநேயர் அவர் பறிச்சுட்டு வந்த பழங்களை தண்ணிய ஊத்தி சுத்தம் செஞ்சு ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்குள்ள ஒரு முனிவர் அந்த குடிசைக்கு வந்தாரு. முனிவரை பார்த்ததுமே ஸ்ரீராமர், வணங்குகிறேன் முனிவரே. நீங்க யாரு? நீங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்ததுக்கான காரணம்? வணங்குகிறேன் ஸ்ரீராமா. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன முனிவரே? வனவாச காலத்துல நீங்க ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டீங்க. சீதைய நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த காலத்துல ஒரு சிவராத்திரி நாள் அன்னைக்கு அந்த மகாசிவனுக்கு பூஜையை செஞ்சு ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டீங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நான் இப்போ வந்தேன். நீங்க வேண்டின வேண்டுதல் என்ன சாமி? இந்த முனிவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. உண்மைய சொல்லணும்னா உன்னை கடத்திக்கிட்டு போனதுக்கு அப்புறமா நான் உன்னை தேடுறதுக்காக பயணத்தை ஆரம்பிச்சேன். அப்படி உன்னை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து மண்ணுல சிவலிங்கத்தை உருவாக்கி வில்வ இலைகளால விசேஷமான பூஜையை செஞ்சேன். அப்படியே நீ இருக்கிற இடத்த காட்ட சொல்லி அந்த சிவன்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அந்த நேரத்துல தான் ஆஞ்சநேயன் எனக்கு அறிமுகமானா. ஆஞ்சநேயன் மூலமா சுக்ரீவனும் அவர் மூலமா நீ இருக்கிற இடமும் எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் அந்த சிவன் என் மேலே காட்டின கருணை தான். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு சிவராத்திரி நாள் அன்னைக்கு காட்டில் மறுபடியும் மண்ணாலேயே ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணணும்னு. ஆமாம், இந்த வேண்டுதலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நான் இப்போ வந்தேன். தயவு செஞ்சு நீங்கள் வேண்டின வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க. அந்த சிவனுடைய அனுகிரகம் உங்க மேல எப்பவுமே இருக்கணும்னு நான் அந்த சிவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படி அந்த முனிவர்கிட்ட ஸ்ரீராமரும் சீதையும் அதே மாதிரி ஆஞ்சநேயரும்
ஆசிர்வாதத்தை வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த முனிவர் அங்கிருந்து போயிட்டாரு. சாமி, நாளைக்குதான் சிவராத்திரி. நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிவராத்திரியை கொண்டாடலாம். சிவனுடைய அருளை நாம பெறணும் இல்லையா? அப்படி ஸ்ரீராமரும் சீதையும் சேர்ந்து சிவராத்திரி பூஜையை செய்யணும்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் சிவராத்திரி நாளும் வந்துருச்சு. ஸ்ரீராமரும் சீதையும் சேர்ந்து குடிசைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துக்கு போனாங்க. அங்க முதல்ல சீதை ஆத்துல குளிச்சாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீராமரும் ஆத்துல இறங்கி குளிச்சு தயாரானாங்க. அதுக்கப்புறமா சீதையும் ஸ்ரீராமரும் சேர்ந்து மண்ணுல ஒரு சிவலிங்கத்தை தயார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்துக்கு அவங்க பூஜையையும் செஞ்சாங்க. ஸ்ரீராமர் ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சீதை பூக்களை போட்டு சிவனுக்கு பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, பெரிய தவறு பண்ணிட்டனே. சிவன் பூஜைக்கு மிகவும் முக்கியமான வில்வ இலைகளை நான் மறந்துட்டேன். வில்வ இலைகளை நாம வைக்கலனா பூஜை முடியாது. இப்ப என்ன பண்றது சாமி? ஆஞ்சனேயா, இப்பவே போய் சிவன் பூஜைக்கு தேவைப்படுற வில்வ இலைகளை எடுத்துக்கிட்டு வா. பூஜைக்கு மொத்தம் 108 வில்வ இலைகள் வேணும். சரிங்க பிரபு, இப்பவே போய் வில்வ இலைகளை எடுத்துக்கிட்டு வரேன். அப்படி ஆஞ்சநேயர் வில்வ இலைகளை தேடி காட்டுக்குள்ள போனாரு. ஆனா எங்கேயுமே ஒரே ஒரு வில்வ மரம் கூட அவர் பார்வையில படல. ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய காட்டுல ஒரு வில்வ மரத்தை கூட காணுமே. அப்படி வில்வ மரத்தை தேடிக்கிட்டு இருந்த ஆஞ்சநேயர் பார்வையில ஒரு வில்வ இலை பட்டுச்சு. இங்க ஒரு வில்வ இலை விழுந்திருக்கு. அப்படின்னா இங்க எங்கேயோதான் ஒரு வில்வ மரம் இருக்கணும். அது எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிக்கணும். அப்படி ஆஞ்சநேயர் அந்த வில்வ இலை விழுந்திருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி தேடினாரு. ஆனா எங்கேயுமே அந்த மரம் மட்டும் கிடைக்கல. அப்ப அங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த முனிவரை பார்த்தாரு. உடனே ஆஞ்சநேயர் அந்த முனிவர் பக்கத்துல போனாரு. முனிவரே, தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. நான் என்னுடைய சுவாமி எனக்கு ஒப்படைச்ச ஒரு வேலையை செய்யத்தான் வந்தேன். அப்படி ஆஞ்சநேயர் சொன்னதுனால, ஓஹோ, ஸ்ரீராமர் உனக்கு மட்டும் சுவாமி இல்ல, அவரு எல்லாருக்கும் சுவாமி தான். ஆமா, அவர் ஒப்படைச்ச வேலை என்ன? ஸ்ரீராமரும் தாய் சீதையும் சிவன் பூஜைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவைப்படுற வில்வ இலைகளை எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. நான் வில்வ இலைகளை தேடித்தான் இங்க வந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய காட்டுல ஒரு வில்வ மரம் கூட என் கண்ணுல படல. அங்க என்னுடைய சுவாமி எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நான் உடனே வில்வ இலைகளை எடுத்துக்கிட்டு என் குடிசைக்கு போகணும். சாதாரணமா சிவன் கோவில்கள் எங்க இருக்கோ அங்கதான் வில்வ மரங்களும் இருக்கும். ஆனா இந்த காட்டை சுத்தி எங்கேயுமே ஒரு சிவன் கோவில் கூட இல்லை. இங்க பெருமாளுடைய கோவில்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் எங்கே பார்த்தாலும் 6 துளசி செடிகள், தாமரை குளங்கள் இவைகள் மட்டும்தான் இருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணுறது? வில்வ இலைகள் கிடைக்கவே கிடைக்காதா? நீ சிரஞ்சீவி, உன்னால் முடியாத ஒரு காரியம்னு எதுவுமே இல்லை. 7 சமுத்திரங்களை ஒரே நேரத்தில் தாண்டினவனி. உன்னால் எது வேணுனாலும் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு அந்த கடவுளோட அருள் ரொம்பவே முக்கியம். முதல்ல நீ ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ணி அங்கே அந்த சிவனுக்காக தவமிரு. அந்த சிவனோட கருணைக்கு அளவே இல்லை. அவர் எப்படியாவது உன் எதிர்க்க ஒரு வில்வ மரத்தை காட்டுவாரு. அப்படி அந்த முனிவர் சொன்னதுனால ஆஞ்சநேயர் ஒரு மலைக்கு மேல போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீராமரும் அப்படியே சீதையும் ஆஞ்சநேயர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஞ்சநேயன் போய் ரொம்ப நேரமாச்சே, ஆனா இன்னும் வரலையே. ஒருவேளை வில்வ இலை கிடைக்கலையோ என்னவோ. ஆஞ்சநேயன் முடியாத காரியங்களை கூட சுலபமா செஞ்சு முடிச்சிடக்கூடியவன். அவன் நிச்சயமா கொடுத்த வேலைய மிகச்சரியா செய்வான். இந்த பக்கம் ஆஞ்சநேயர் ஓம் நம சிவாயா அப்படின்னு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள பெருசா ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு. ஆகாயத்திலிருந்து ஒரு வில்வ மரம் வந்து ஆஞ்சநேயர் முன்னாடி நின்னுச்சு. அந்த
அந்த சத்தத்தை கேட்டதுமே ஆஞ்சநேயர் கண் திறந்து பார்த்தாரு. அப்போ அவருக்கு முன்னாடிதான் அந்த வில்வ மரமும் இருந்துச்சு. சிவனுக்கு மிக்க நன்றி. இப்ப இந்த மரத்துல இருந்து 108 இலைகளை எண்ணி கூடையில எடுத்துட்டு போக நேரமாயிடும். அப்படி ஆஞ்சநேயர் அந்த மரத்தையே பேத்தெடுத்து குடிசைக்கிட்ட கொண்டு போனாரு. அன்னைக்கு பார்த்துட்டு வான்னு சொன்னப்போ எரிச்சிட்டு வந்த, இன்னைக்கு இலைகளை எடுத்துட்டு வான்னு சொன்னா ஒரேடியா மரத்தையே கொண்டு வந்துட்ட. அதுக்கப்புறமா சீதை வேக வேகமா இலைகளை பறிச்சு ஒரு கூடையில போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்வ இலைகளை வச்சு அர்ச்சனை ஆரம்பிச்சாங்க. மிகவும் நன்றி ஆஞ்சநேயா, உன்னுடைய உதவியால நான் என் வேண்டுதலை செலுத்திட்டேன். நான் உங்க சேவகன் சாமி, நீங்க எந்த வேலையை சொன்னாலும் அதை நான் செஞ்சு முடிச்சிடுவேன், அது என்னுடைய கடமை. அப்படி ஆஞ்சநேயருடைய உதவியால ஸ்ரீராமர் அவருடைய வேண்டுதலை செலுத்திட்டாரு.